பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல் நடத்திய போது ஏவுகணை வீசிய ஒரே வீரர் இவர்தான், அபிநந்தன். வாருங்கள், அது தொடர்பான ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். R-73 ஏவுகணை மூலம் பாகிஸ்தான் நாட்டின் F-16 போர் விமானத்தை விங் கமாண்டர் அபிநந்தன் சுட்டு தள்ளியிருக்கின்றார். அவர் சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட ஏவுகணையின் பெயர் R-73. இதனால் F-16 போர் விமானத்தை இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியுள்ளது மேலும் உறுதியாகி இருக்கின்றது. பாகிஸ்தானிய விமானப்படை தனது விமானத்தை தாக்கும் முன்பு கடைசி ரேடியோ தொலைத்தொடர்பு மூலம் பாகிஸ்தானின் போர் விமானத்தை தாக்கப் போவதாக அபிநந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவில் உள்ள தனியார் பத்திரிகை ஊடகம் ஒன்றுக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கையில் ஏவுகணையை வீசிய ஒரே போர் விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் தான் என உறுதிப்படுத்தியிருக்கின்றது. பிறகு பாகிஸ்தானால் அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆனால் பாகிஸ்தான் மீதான ராஜதந்திர அழுத்தம் அதிகரிக்க 3 நாட்களில் அவர் இந்தியாவிடம் ஒப்படைத்தது பாகிஸ்தான். நாடு திரும்பிய பின் அபிநந்தன் தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம். பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல் நடத்திய போது ஏவுகணை வீசிய ஒரே வீரர் இவர்தான், அபிநந்தன்.